புதிய ட்ரோன் கொள்கை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு புதுமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ட்ரோன் கொள்கைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் இளைஞர்கள் ட்ரோன் சார்ந்து மேற்கொள்ளும் பணிகளை எளிதாக்குவதற்கு இந்த புதிய கொள்கை உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளார். புதிய ட்ரோன் கொள்கை தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, நம்பகத்தன்மையுடன் செயல்பட வேண்டும், தேவையற்ற கண்காணிப்புகளை தவிர்க்க வேண்டும் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய ட்ரோன் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கண்காணிப்பு, அவசரகால தேவை, பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ள இந்த புதிய ட்ரோன் கொள்கையின்படி ட்ரோன் மூலம் சரக்கு பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்கு தனி வழித்தடங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிமீறல்களின்போது ட்ரோன்களுக்கான அபராத தொகை 1 லட்சம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களுக்கு அருகில் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கான சுற்றளவு 45 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரமாக குறைக்கப்பட்டுள்ளது. பசுமை மண்டலத்தில் ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கு அனுமதி தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கான விண்ணப்ப கட்டணமும் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.